வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி பவர், அதில் எம்சிக்யூ 13 பார்க்கலாம். க்வெஸ்சன் படிங்க. க்வெஸ்சன் படிச்சிட்டிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கு, அதாவது துகள் இருக்கு. இந்த துகளின் மீது எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ல இருக்க ஒரு விசை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்படி ஒரு ஃபோர்ஸ் ஒரு பார்ட்டிக்கிள் மேல ஆக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், அதனுடைய எனர்ஜி ஆற்றல் அதிகமாகும். இந்த ஆற்றலை என்ன சொல்றாங்க, யூ அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றல் என்னன்னு சொல்றாங்க, யூ. எனர்ஜி இஸ் டினோட்டட் பை யூ. அதை அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி எக்ஸாக்சிஸில் இந்த துகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற புள்ளியில், தட் இஸ் இந்த புள்ளி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சிட்டோம்னா, அந்த புள்ளியில் ஆற்றல் அதாவது எனர்ஜி ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப இந்த U ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்படி மாறுமா, இப்படி மாறுமா, இப்படியா, இப்படியான்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், U ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் தெரியணும், தொடர்பு தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ யூ வந்து எங்கே கிராஃபில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் யூ எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அல்லது தொலைவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கிராஃபில் எது பொருந்தும்? நமக்கு தெரியும் ஜென்ரலாக எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டியூ பை டிஎக்ஸ், அதாவது விசை என்பது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வரும். அப்போ இதில் இருந்து டியு ஈக்குவல் டு டியு ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாம் அல்லது டியூன்னு போட்டுக்கோங்க. டியு ஈக்குவல் டு என்ன வரும், எஃப் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ், அந்த பக்கம் வந்தனாலும் மைனஸாகவே ஆகிடும், மைனஸ் எஃப் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு யூ வேணும்னா யூ ஈக்குவல் டு அல்லது யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் டியு. லிமிட் அவங்க எதுவும் சொல்லலை, அதனால் நம்ம ஜீரோ டு எக்ஸ் அப்படின்னு போடணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் எஃப் இன்டு டிஎக்ஸ். எஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கேஎக்ஸ், கேஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ். தேர்ஃபோர் யூ ஆர் யூ ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், இங்கே பெருக்கல் இல்லை. தேர்ஃபோர் மைனஸ் எடுத்துக்கிறோம், கே கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ்னு வருது. நமக்கு தெரியும் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இப்போ இங்கே எக்ஸ் பவர் என்ன இருக்கு, ஒன்று இருக்கு. தேர்ஃபோர் என்ன வரும், மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன்று இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் ஒன் ப்ளஸ் ஒன்றுனா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு வரும். லிமிட் என்ன போடலாம், லிமிட் போடணும்னா இங்கே ஜீரோ டு எக்ஸ் போடணும். அப்போ இங்கே ஜீரோ டு எக்ஸ், அப்போ எக்ஸ் வேல எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோம். தேர்ஃபோர் யூ ஆஃப் எக்ஸ், கொஞ்சம் இன்டகிரேஷன் பயமாக இருக்கும் உங்களுக்காக வேணால் பண்ணலாம், என்ன பண்ணலாம், மைனஸ் கே ஈக்குவல் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்பர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பை டூ, மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ஸ்கொயர் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ஃபோர் யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வரும். ஆர் இன்னும் கொஞ்சம் ஜென்ரலாக எழுதணும்னா யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரப்போகுது, மைனஸ் கே பை டூ, இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்.
இது ஒரு ஜெனரல் ஃபார்முலா சொன்னோம்னா என்ன ஃபார்முலா இருக்கு இது y ஆக்சிஸ் அதனால y equal to minus ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு x ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்கு கான்ஸ்டன்ட் இங்க c னு கூட சொல்லலாம் c x ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கு நமக்கு தெரியுது என்ன ஈக்குவேஷன் அப்படினு y equal to அல்லது y is proportional to x ஸ்கொயர் னு இருந்தாலே அது ஒரு பரபோலா இல்லையா பரபோலா அல்லது பரவளையம் அப்படிங்கும்போதே நம்ம இந்த ரெண்டுல ஒரு ஆப்ஷன் தான் வரும் ஏன்னா இது ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன்னா என்ன வரணும் y equal to mx plus c னு வரணும் y equal to mx plus c வந்தா தான் இந்த ரெண்டும் இப்போ அந்த ஃபார்முலா இல்லாததுனால நம்ம என்ன செய்யலாம் இதை எலிமினேட் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷன் இல்லை இந்த ஆப்ஷன் இல்லை அடுத்து இது ரெண்டுல எது அப்படின்னு பார்த்தோம்னா இது இல்லை இந்த ஃபார்முலா வரலை அதனால இதை எடுத்துட்டோம் ஓகேயா இப்போ y ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இப்போ இங்கே மைனஸ் வந்திருக்கிறதுனால எக்ஸ் என்ன வேல்யூவில் இருந்தாலும் அதாவது எக்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏன்னா மைனஸ் ஒன்று போட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ இந்த மைனஸ் ஆல்வேஸ் இருக்கும் அப்போ y ஆல்வேஸ் நெகட்டிவ் y ஆல்வேஸ் நெகட்டிவ் எங்கே இருக்கு இங்கே தான் y எப்பவுமே நெகட்டிவாக இருக்கு சரியா அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு சரியா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி வெயிட் பண்ணுங்க இதோட விட்டுறாதீங்க இப்போ இதே மாதிரி க்வெஸ்சன் தான் வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கேட்கலாம் எப்படி கேட்க முடியும் இது வந்து இப்படியே கொடுத்துட்டு இந்த கிராஃபை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் இப்படி மாற்றி கேட்கலாம் இந்த கிராஃபை என்ன செய்யலாம் இப்படி கொடுத்துருக்கலாம் இந்த கிராஃபை இப்படி ஏதாவது கொடுக்கலாம் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை கூட மாற்றி கொடுத்துருக்கலாம் கேஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் கேஎக்ஸ் எப்படியாவது ஒன்று கொடுக்கலாம் இப்படி வரும்போது பார்த்த உடனே ஒரு ஆன்சர் நம்ம சொல்ல முடியும் எப்படி பாருங்கள் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது u ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அதாவது x ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கும்போது u ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கிராஃப்லேயும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கப்போ யூ ஜீரோ ஆகலை அப்போ இதுவும் இல்லை இங்கேயும் ஜீரோ ஆகலை இங்கேயும் ஜீரோ ஆகலை இதில் மட்டும்தான் ஜீரோ ஆகுது அந்த மாதிரி கண்டிஷனில் இதை மட்டும் வச்சுட்டு கூட நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் தேங்க்யூ